ஹை ஹலோ, வெல்கம் டு ரீநைன்டி இயர். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு சைட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போது கஸ்டமர் வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க. உங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம் நம்ம ஒர்க்கு. ஹலோ, என் பேர் சிவ் சங்கர். ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், நாங்களும் கொஞ்சம் இதாக தான் இருந்தோம். ஆனால் அப்புறம் ஒர்க் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுவும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க. அது இல்லாத ஒர்க்கும் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருக்குறீங்க. நாங்கள் வந்து 1 வீக் 10 டேஸ் சொல்லியிருந்தீங்க, ஆனால் 4 டேஸில் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஆனால் ஒர்க்கும் நல்லா நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் என்னென்ன கொஞ்சம் ஜாஸ்தி நாங்கள் இதுவும் கேட்டிருந்தோம், அதுவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக சார், தேங்க்யூ சார். இப்போ வாங்க, நம்ம ஒர்க்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து கிச்சனுங்க, ஸ்மால் கிச்சனில் வந்து 8x10 இந்த கிச்சனோட சைஸு. இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் பாட்டத்தில் வந்து டோர்ஸ் போட்டு, ஸோ கீழே வந்து ட்ராலி, 2 ட்ராலி பண்ணி கொடுத்துருக்கீங்க. இடத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணி இடத்துக்கு தகுந்த மாதிரி 2 பேஸ்கெட்ஸ் பண்ணி, ப்ளஸ் நம்ம அந்த செல்ஃபில் வந்து கிளாஸ் டோர் போட்டிருக்கோம். இதில் ஓப்பன் கிளாஸ் டோர் இதெல்லாமே உங்களுக்கு ஓப்பன் கிளாஸ் டோர் பண்ணி, மேலே லேப்டில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கவரிங் பண்ணி கொடுத்துருப்போம். எல்லாமே சிங்கிள் கலரில் கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம சிங்கிள் கலரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு இப்போ ஹால் பார்த்துட்டிங்கன்னா ஹாலுடைய சைஸ் வந்துங்க உங்களுக்கு வந்து 8x16. இந்த 8x16 ஹாலில் வந்து பூஜி ரூமோட நம்ம வந்து டிவி வந்து ஒரு சிம்பிளாக இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமர் பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணி பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து டிவி வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கலர் மட்டும் காம்பினேஷன் பண்ணியிருப்போம். அது மட்டும் ஒரு அட்ராக்டிவாக தனியாக தெரியணும், ப்ரொடக்ஷனாக தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்போம். அது மட்டுமே வந்து பிளைன் ஒயிட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணி சென்ட்ரலி ஒரு சின்ன டோர் மணி ஒயிட்டில் போட்டுட்டு கண்டினியூ பண்ணி அப்படியே நம்ம பூஜை ரூம் இங்கே பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆல்ரெடி இங்கே செல்ஃப் இருந்துருக்கு. இந்த செல்ஃபில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து டோர் மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு கீழே நம்ம படையில் வைக்கிறீங்க டோர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சில படையில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்டோரேஜ் கேபின் ஆயிடுச்சு உங்களுக்கு. பூஜைக்கு தேவையான சாமானங்கள் வச்சுக்கலாம், மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். உங்களுக்கு படையில் வைக்கிறதுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெப்த் எடுத்து நம்ம கஸ்டமைஸ் போட்டு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பெட்ரூமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்க. சில இந்த வந்து 10x11 பெட்ரூம் சைஸு. இந்த 10x11 பெட்ரூம் சைஸில் வந்து சிம்பிளாக வந்து ஒரு லேப்டு அந்த வார்ட்ரோப். ஸோ அந்த வார்ட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ டபுள் டோர் போட்டு மேலே வந்து ஆங்கர் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருப்போம். சர்ட் ஆங்கர் பண்ணிக்கிற மாதிரி கீழே எல்லாமே வந்து உங்களுக்கு செல்ஃப் கொடுத்துருப்போம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் நம்ம லாக்கோட வந்து உங்களுக்கு வந்து உடன் ஸ்டைலில் வந்து நம்ம அப்படியே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் நமக்கு. இது ஆக்சுவலாக வந்து ஹெவி மேட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்துட்டீங்கன்னா 10x14. இந்த 10x14 பெட்ரூம் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளா ஆல்ரெடி வந்து செல்ஃப் கட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து வெறும் அவுட்டர் கவரிங் டோர் மட்டும் போட்டுருக்கோம். வெறும் டபுள் டோர் இங்க டோர் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். டோர் போட்டு நியர் பக்கத்துலேயே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் கஸ்டமர் கேட்டனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், இடத்துல அந்த மாதிரி ஸ்டோரேஜ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் டோர் ஓப்பன் டோர் கொடுக்குது. ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா ட்ராவல், அது கீழே வந்து நம்ம ஸ்டோரேஜுக்கு வந்து கேபின் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லான வந்து கேம்ப் மேக்ஸிமம் நம்ம இந்த வீட்டில் எல்லாமே வந்து ஒரே சிங்கிள் கலராக பண்ணி கொடுத்துருக்கோம். மேட் ஃபினிஷிங் பார்த்தா வந்து அட்ராக்டிவாகவும் கொஞ்சம் உட்டன் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டீரியலுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் வாரண்டி இருக்குது உங்களுக்கு. ஃபயர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், தெர்மிட் ப்ரூஃப் இதில் உங்களுக்கு. இந்த மெட்டீரியல் யூசேஜ்லாம் பார்த்தா ரொம்ப ஃப்ரீ மெயின்டென்ஸாக இருக்கும். நீங்கள் உட்டை விடவே எனக்கு கொஞ்சம் போது நல்லாவே இருக்கும். மெட்டீரியலுடைய வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்னஸும் சரி, அதனுடைய யூசேஜ் எல்லாமே ரொம்ப ஹெவியாகவே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து தமிழ்நாடு அண்ட் வந்து கர்நாடகா எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து நம்ம லோக்கலில் நம்ம வந்து நம்ம ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடும் அது பெங்களூர் ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப லோ ரேட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எதுவாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம வந்து எங்கேயா இருந்தாலும் நம்ம வந்து டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி கஸ்டமருடைய இடத்துலையே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கொட்டேஷன் கொடுத்துட்டு கஸ்டமர் தேர்த்த மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் விலை கம்மியாகவும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எதுவாக இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.